இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை அவருக்கும் வாழ்த்துக்கள். யாத்திராகமும் 13:22. பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட தங்கியிருந்தார் என்பதற்கு இது அடையாளம். தேவ பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்தது, அது அவர்களை விட்டு விலகவே இல்லை என்பதை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. இன்னைக்கு இப்படி ஒரு அனுபவம் நமக்கு வேணும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறத 24 மணி நேரமும் உணரக்கூடிய ஒரு பாக்கியம், அது ஒரு பெரிய கிருபை. நீங்க அதை வாஞ்சிக்கணும். எங்க அப்பா என் கூட இருக்கணும், எங்க அம்மா என் கூட இருக்கணும், என் கணவர் என் கூட இருக்கணும், என் பிள்ளை என் கூட இருக்கணும், என் ஃப்ரெண்டு என் கூட இருக்கணும், எங்க ரிலேட்டிவ்ல இவங்க எனக்கு ரொம்ப நேசத்துக்குரியவங்க அவங்க என் கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நல்லது, தப்பு இல்லை. ஆனா அவர்கள் நம்மோடு கூட இருப்பதை காட்டிலும் ஆண்டவரும் அவருடைய பிரசன்னமும் நம்மோடு கூட இருக்கணும்னு சொல்லி நம்ம வாஞ்சிக்கணும். தண்ணியிலிருந்து ஒரு மீனை வெளியே எடுத்துட்டா அது எப்படி துடிச்சு செத்து போயிருமோ, அதை போல தேவ பிரசன்னம் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினைச்சே பார்க்க முடியலன்னு சொல்லி ஃபாதர் பெர்க்மேன்ஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்றதை நான் கேட்டேன். எப்பொழுதும் உங்களால் எப்படி தேவ பிரசன்னத்திலேயே நிறைந்திருக்க முடிகிறது, அவருடைய சமூகத்தையே நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொல்றாங்க, தேவ பிரசன்னம் எடுபட்டு போகிற எந்த காரியத்திலும் ஈடுபடக்கூடாது. ஏதாவது தேவையில்லாத இதை பேசுறதா தான் உடனே ஆவியானவர் சொல்ற, ஸ்டாப், அதை பேச வேண்டாம். அப்படி யாராவது பேச வந்தாலும் அவங்கள நான் நிறுத்தினேன், வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு விலக்கி விட்டுறேன். ஏதாவது யாரையாவது பத்தி குறைச்சி பேச வேண்டிய சூழ்நிலை வந்தா அதை நான் அவாய்ட் பண்றேன். குடும்பம் வரைக்கும் அதை அவங்கள்ட்டே நான் நேரில் சொல்லிடுறேன். நம்மோட கூட ஒத்து போகாத ஆளு நம்ம கூட இருந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்தா அவங்க கூட சண்டை போடுறது இல்லை, அவங்கள நான் வெறுக்கிறது இல்லை, அவங்கள நான் கோபத்துல திட்டுறது இல்லை, அவங்கள கொஞ்சம் தள்ளி இருக்க வச்சு நீ அங்கே இரு, நீ ஆசீர்வாதமா இரு, உனக்கு தேவையானதை நான் செய்யறேன்னு சொல்லி வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன், அப்படிதான் நான் செய்யறேன். எப்படியாவது இந்த பிரசன்னத்தை காத்து கொள்ளணும் என்பதுல எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கேன், பாடிட்டே இருக்கிறேன், வேத வசனத்தை எடுத்து வாசிச்சுட்டே இருக்கேன், இயேசு கிறிஸ்துவை குறித்ததான சுவிசேஷங்களில சொல்லப்பட்ட வார்த்தைகளை திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கேன். இந்த உறவை நான் வளர்த்து கொண்டே இருப்பதனாலதான் என்னால இந்த பிரசன்னத்தை பிரியாமல் இருக்க முடியுது அப்படின்னு ஃபாதர் பெர்க்மேன்ஸ் அவங்க சொன்னது ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. தெய்வ பிள்ளைகளே, நம்மளும் பொல்லாத உலகத்துல இருக்கிறோம். இந்த உலகத்துல தினமும் நம்ம நிறைய பேரை சந்திக்கிறோம். வெளியில நிறைய காரியங்களெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது. நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய கண்களின் பார்வைகள், நம்முடைய கால்களின் நடக்கைகள், நம்முடைய இருதயத்தின் தியானங்கள், இதெல்லாம் தேவ பிரசன்னத்தை நாம் இழக்கத்தக்க எதிலையும் கொண்டு போய் விட்டுறக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கும், ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், உணர்வு பூர்வமா இருங்க. யோசிப்பு பாருங்க, இந்த பாவத்தை செஞ்சா கர்த்தர் தன்னை விட்டு விலகிடுவார் தெரிஞ்சதுனால வேண்டான்ட்டான். தானியல் பாருங்க, இந்த போஜனம் என்னை தீட்டுப்படுத்திடும் தெரிஞ்சதுனால வேண்டாம் அப்படின்ட்டான். இதை மாதிரி நமக்கு தெரியணும், இது கரப்படுத்திடும், இதை கர்த்தரை விட்டு நம்மளை பிரிச்சிரும், இந்த தேவ பிரசன்னத்தை நம்ம விட்டு விலக செஞ்சிடும். அதெல்லாம் நீங்க புரிஞ்சு நீங்க கவனமா நடந்தீங்கன்னா இரவும் பகலும் கர்த்தர் உங்க கூட இருப்பார் அப்படின்னா நீங்க ஒரு பிரசன்ஸ் கேரியரா மாறிடுவீங்க, தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவங்களா மாறிடுவீங்க, நீங்க போற இடத்துல எல்லாம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா ஆறுதலா மாறிடுவீங்க. தேவ பிரசன்னத்தை வாஞ்சிப்போம், அதை விட்டு விலகாமல் இருப்போம், மற்றவர்களுக்கு அதை நாம் கொண்டு செல்வோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். தகப்பனே, உன்னுடைய பிரசன்னத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.